வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மருந்தியல் தகவலை நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, இன்னையுடைய எக்ஸாமினேஷன் அப்டேட், அதாவது நம்மளோட டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழ்பாக் சென்னை அவர்கள் நடத்தக்கூடிய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2022-2023 அகாடமிக் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் 10 AM to 12 PM நடக்க இருக்குது. ஸோ டோட்டல் டைம் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வில் பி 2 hours. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் வில் பி 125 கொஸ்டின்ஸ். நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் வில் பி ஹேவிங் 0.72 மார்க்ஸ். டோட்டல் மார்க்ஸ் 90. தென் 1 mark வில் பி அவார்டட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். இஃப் த கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி ஹேவிங் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பி ஃபார்மசி, நோ மார்க்ஸ் இஃப் த கேண்டிடேட்ஸ் வில் பி ஹேவிங் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி பி ஃபார்மசி கோர்ஸ், 5 marks வில் பி அவார்டட். ரிசல்ட் வந்து நமக்கு இன்றைக்கே வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா 1 weekல் வந்து கவுன்சிலிங் இருக்கும். அதுக்கப்புறமா கோர்ஸ் வந்து எம்ஃபார்மசி கோர்ஸ் நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலேட்டட் காலேஜஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸில் வந்து நாம் படிக்கும்போது 2.4 lakhs நமக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். எப்போ அப்படின்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஸ் வெல் அஸ் மதுரை மெடிக்கல் காலேஜஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 85 seats நமக்கு தெரிஞ்சிருக்கும். மதுரை மெடிக்கல் காலேஜில் 45 seats அண்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 40 number of seats. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்மசூட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் 25 seats, ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட் 10 seats, ஃபார்மகாக்னஸ் டிபார்ட்மெண்ட் 25 seats அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் 25 seats. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வில் பி 85. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பேட்ச் 2018-2022 batchல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். நம்மளும் நம்ம சேனலில் அதை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் வந்து நிறைய பேரோட நேம் வந்து வரல. ஸோ வெரி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். அதாவது நம்ம லாஸ்ட் இயர் நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டியில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்து நேம் வந்திருந்தது. அது போக ஹால் டிக்கெட்டும் வந்து கிடச்சிருந்தது. எக்ஸாம் எழுதி ஸ்டூடெண்ட்ஸை பெனிஃபிட் ஆனாங்க. அதாவது 17-21 batchல் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடச்சிது. அதே மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம இந்த வருஷம் ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருந்தோம். ஆனால் அது இந்த ட்ரிப் நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ எனிவே, நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் பலன் என்னைக்குனாலும் கிடைக்கும். ஸோ இந்த வருஷம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுத முடியாமல் இருந்த கேண்டிடேட்ஸுக்காக வேண்டி நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் ப்ரேயர் பண்ணுவோம். அடுத்த வருஷம் இல்லை அப்கமிங் இயர்ஸில் நடக்கக்கூடிய ஜிபேட், நைப்பர் எக்ஸாமினேஷன், பிஹெச்யூ, பிட்ஸ் பிலானி, எந்த விதமான ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி, வெதர் இட் மே பி ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாமினேஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாமினேஷன், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோர் கிடச்சி வரக்கூடிய அப்கமிங் இயரில் நம்ம ஃபார்மசி ஃபீல்டில் ஒரு லெவலில் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத, மாற்ற முடியாத உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி எக்ஸாமினேஷன் எழுத போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி ப்ரொஃபஷன் அண்ட் ஹெல்த்தி கேரியர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கோஆப்ரேட்டிங் வித் அஸ். ஸோ எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ். எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம், எந்த கொஸ்டினுமே விட வேண்டாம். ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து நமக்கு எதுவுமே கிடையாது. அதனால் தைரியமாக எல்லா கொஸ்டின்ஸையுமே அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுறோம். தேங்க்யூ வெரி மச் அகைன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.